அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளின் முப்பத்தி ஐந்தாவது போட்டியாக சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி இடையிலான போட்டி ஷாஜா மைதானத்திலே நடைபெறவுள்ளது இந்த போட்டியிலே ஆர்சிபி எவ்வாறான ஒரு பிளேங் கவுண்ட்களை தயாரித்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் தற்பொழுது பலியாக்கப்பட்டிருக்கின்றது இதற்கமைய ஆர்சிபி அணியினர் கடந்த போட்டியிலே கே கேஆர் அணியுடனான பயன்படுத்திய பிளேய்கவுனிலிருந்து ஒரு சில வீரர்கள் மாற்றம் பெற்று தற்பொழுது புதிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பலத்துடன் கூடிய ஒரு பிளேயிங் லெவனை தற்பொழுது அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இதற்கமைய இந்த அறிவிப்பானது ஒரு உத்தியோகபூர்வ மற்ற ஒரு அறிவிப்பாகவே காணப்படுகிறது இந்த அடிப்படையில் ஆட்சி உடைய பிளேய் லெவனிலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ஷாஜா மைதானம் ஒரு சிறிய மைதானமாக காணப்படுவதன் காரணமாக நான்கு வகுப்பந்து வீச்சாளர்களை அவர்களுடைய பிளேய் லெவனிலே உட்படுத்துவதுக்குரிய வாய்ப்புகள் காணப்படுவதாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன இதன் அடிப்படையில் கடந்த போட்டியில் விளையாடிய வீரர்களிலிருந்து மூன்று வீரர்கள் இந்த போட்டியிலே மாற்றம் பெற்றிருக்கின்றார்கள் அவ்வாறு எந்தெந்த வீரர்கள் பெற்றிருக்கின்றார்கள் எந்தெந்த வீரர்கள் இந்த போட்டியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் ஆர்ஸ்மணியுடைய தொடக்க வீரராக தேப்தர் படிகல் மற்றும் விராட் கோலி ஆகிய இரண்டு வீரர்களும் மூன்றாம் இலக்க வீரராக பரதும் நான்காம் இலக்க வீரராக கிளென் மெக்ஸ்வெல் ஐந்தாம் இலக்க வீரராக ஏபிடி வில்லியஸ் ஆகிய ஐந்து வீரர்களும் எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் கடந்த போட்டிகளிலே விளையாடிய அதே ஒரு வரிசீலனை கொண்டமைந்ததாக இந்த ஆர்சிபாணி உன்னுடைய பிளேயிங் கிரவுண்டிலே காணப்படுகிறார்கள் இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆறாம் இலக வீரராக டிம் டேவிட் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது கடந்த போட்டியிலே விளையாடிய பலன்டு ஹசரங் அவர்களுக்கு பதிலாக இந்த டெம் டேவிட் அவர்களுக்கு இந்த போட்டியில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ஆர்சிபி அணியுடைய துடுப்பாட்ட வரிசையானது மேலும் பலம் பெற்றிருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஏழாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே அவர்களுடைய அணியிலே காணப்பட்ட கைல் ஜெமிசன் அவர்களுக்கு பதிலாக துஷ்மந்த் சமீர் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்படுகின்றன இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே துஷ்மந்த் சமீர மிகச்சிறந்த பருவர்களை சமீப காலத்தில் வெளிப்படுத்தியிருப்பதன் காரணமாகவும் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளில் ஆர்சிபி மற்றும் கே கே கேஆர் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் கைல் ஜம்சன் அவர்களுடைய பெருமர்களும் மிகச்சிறந்த முறையில் அமையாததன் காரணமாகவும் இந்த மாற்றம் என்னை பொறுத்தவரையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாற்று தீர்வாக காணப்படுகிறது இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எட்டாம் இலக்க வீரராக இந்த இடத்திலே கர்ஷ அவர்களும் ஒன்பதாம் இலக்க வீரராக நவ்தீத் சைனி அவர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது இந்த நவ்தீத் சைனி அவர்கள் கடந்த போட்டியிலே விளையாடிய சஜின் பேபி அவர்களுக்கு மாற்று வீரராக களமிறக்கப்பட்டிருக்கின்றார் நவ்தீத் சைனி அவர்களுடைய பெருபர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு இருபதாம் ஆண்டு சுற்றுப்போட்டிகள் யுஏ

என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பதை செக்ஷன் தெரிவித்துக் கொள்ளுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்